अय्योश्लोकमाय अनेक संशयच्छेदी परोक्षार्थस्य दर्शनं सर्वस्य लोचनं शास्त्रं यस्य नास्ति अंध एव सः अदुवरैक्कुम् आयिरुक्कु एट्टावदु पडिंगो अन्नदाता भयद्राता विद्यादाता तथैव च जनिता चोपनेता च पञ्चैते पितरः स्मृताः। அதை ஸ்பிளிட் பண்ணி சொல்லுங்க. இப்போ அன்னதாத்தா, பய அன்னதாதா, பயத்ராதா. பயத்ராதா, த்ராதா, வித்யாதாதா, ததைவ ததா ததா ஏவ ச ஜனிதா ச உபநேதா ச பஞ்ச ஏதே பிதரஹ ஸ்மிருதாஹ. சோ பஞ்ச ஏதே பிதரஹ ஸ்மிருதாஹ. ஏதே கரெக்டா இருக்கு. சோ ஏதே பஞ்ச, இந்த ஐந்து பேரும் பிதரஹ ஸ்மிருதாஹ, தந்தைகளாக நம்ம வந்து சொல்றோம். யார் அஞ்சு பேர்? அன்னதாதா, அன்னதாதாங்கிறது சாப்பாடு போடுறவர், அன்னம் கொடுக்கிறவர். பயத்ராதா, பயம் இருக்கும் சமயத்துல யார் நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறாளோ அவா. சோ பயத்ராதா. அதுக்கப்புறம் வித்யாதாதா. ஸோ இப்போ வந்து ராமருக்கு எடுத்தோம்னா அன்னதாதாங்கிறது தசரதர். பயத்ராதா, இப்போ அவருக்கு ராமனுக்கு பயம் இருந்ததான்னு எனக்கு தெரியலையோ. வித்யாதாதான்னு வந்த உடனே எனக்கு தோணிது, ஏன்னா விஸ்வாமித்ரர் வந்து வித்தியை கொடுக்குறாரோ இல்லையோ. வசிஷ்டர் மாத்திரம் இல்லாத, யோக வசிஷ்டம் பார்த்தோம்னா வசிஷ்டரும் இருக்கார், விஸ்வாமித்ரரும் வந்து பலா அதிபலா அஸ்திர வித்தைகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். இங்கே ஜனிதாங்கிறது தான் வந்து தசரதர். சாரி, சோ ஜனிதாங்கிறது ஜன்மா கொடுக்க, ஜன்மாவுக்கு காரணமா இருக்கக்கூடியவர். உபநேதாங்கிறது உபநயனம் பண்ணி வைக்கிறவரும் அப்பா. சோ சில சமயங்கள்ல நம் அண்ணா தம்பிகள் இருக்கிற வீட்டுல பார்த்தோம்னா அண்ணாக்கு வந்து அப்பா பண்ணி வைப்பா, தம்பிக்கு வந்து தாத்தா பண்ணி வைப்பார். ஆக்சுவலி பார்த்தோம்னா அந்த உபநயனம் பண்ணி வைக்கிறவா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபாதரா நினைச்சுக்கிறது, தந்தை ஸ்தானத்துல வச்சு அவளை வந்து பூஜிக்கணும்னு பேரு. சோ அன்னதாத்தா, பயத்ராதா, வித்யாதாதா, ததைவச்ச. இந்த ததைவச்ச இதெல்லாம் வந்து பாதபூரணத்துக்காக யூஸ் பண்ணுறது சங்கிறது. ததைவங்கிறது வந்து பார்த்தோம்னா அவ்வாறே. ஸோ அவ்வாறே ஜனிதா, இந்த சேம் வே ஜனிதா, ஒன் ஹூ ஹஸ் கிவன் பர்த், உபநேதா, ஒன் ஹூ ஹஸ் டன் த இது யஜ்ஞோபவீதம் செரிமனி, யார் பண்ணி வைக்கிறாளோ அவள். இந்த அஞ்சு பேரும் பிதரஹா ஸ்மிருதாஹா, ரைட்டா? ஆ, ஓகே, நெக்ஸ்ட் படிப்போம். அபமானம் புரஸ்கிருத்ய மானம் கிருத்வா து பிருஷ்டதஹ ஸ்வகாரியம் முத்தரே. அங்க அழிஞ்சிருக்கு. பிராஜ்ஞஹ, ஸ்வகாரியம் முத்தரே பிராஜ்ஞஹ, பிராஜ்ஞா போட்டுக்கு இதுல. சோ அதுல பிராஜ்ஞஹான விசர்க்கம் மாத்தின்றுங்க. ஆர் ஆமா, பிராஜ்ஞ காரிய துவம்சோன்னு வரணும். பிராஜ்ஞ காரிய துவம்ச துவம்சோ ஹி மூர்க்கதா. இந்த டெக்ஸ்ட் ஷேர் பண்ணி இருக்கிறது மேபி ஈஸியர் ஃபார் யூ ஆன் ஸ்கிரீன், பெட்டர். இல்ல, இருந்தாலும் நான் எழுதின்றேன், பிகாஸ் எனக்கு ஷூர் ஷூர் படிக்க. அபமானம் புரஸ்கிருத்ய மானம் கிருத்வா து பிருஷ்டதா ஸ்வகாரியம் உத்தரேத் பிராஜ்ஞா காரியத்வம்சா ஹி மூர்க்கதா. அபமானம் புரஸ்கிருத்ய, ஏதாவது யாராவது அவமானம் பண்ணிட்டான்னா அதை வந்து ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு காரியத்தை சித்திக்கணும், ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிறச்சு. அட் எனி காஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரை டு கெட் யுவர் ஒர்க் டன். அவமானம் அடைஞ்சாலும் அவமானத்தை வந்து புரஸ்கிருத்யங்கிறச்சு முன் நிறுத்தி, மானம் கிருத்வா பிருஷ்டதா, மானம் தன்மானத்தை வந்து பிருஷ்டதா பின்னாடி விளக்கி, பின்ன பிருஷ்டதா கிருத்துவா பின் செய்து ஆர் பின்னாடி அதை தள்ளிட்டு, அதை வந்து ரொம்ப பொருட்படுத்தாமல், அவ மானத்தை ரொம்ப தன்மானத்தை ரொம்ப பொருட்படுத்தாமல் ஸ்வகாரியம் தன்னுடைய காரியத்தை உத்தரேது. உத்தரேத்துங்கிறச்சு மோர் டு டூ வித் இந்த இமான்சிபேட்டுங்கிற மாதிரி, அதை வளர்க்கணும் ஆர் தன்னுடைய காரியத்தை சாதிக்கணுங்கிற சாதையேத்துங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஸோ பிராஜ்ஞா ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் இருந்தான்னா, எல்லா நல்ல விசேஷமான ஞானம் உடையவன்னு இருந்ததுன்னா தன்னுடைய அவமானத்தை வந்து முன்வைத்து, ஸோ அவமானப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற அர்த்தத்தில் தன்னுடைய தன்மானத்தை பின் தள்ளி, பிருஷ்டதா கிருத்வா ஸ்வகாரியம் உத்தரேது, தன்னுடைய காரியத்தை நடத்திக்கணும். காரியத்வம்சகாங்கிறது மூர்க்கதா. அந்த ஹீங்கிறச்ச இண்டீட் அல்லவா,
அப்படின்னு சொல்றான். சோ காரியத்வம்சம், இது என்மானம் தான் பெருசு, என்னால இந்த காரியத்தை நான் வந்து அவன் எப்படி என்ன அவமானப்படுத்திட்டான், நான் எப்படி போய் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆட்டிடியூட் இருந்தா காரியம் தான் கெட்டு போகும், எந்த ஒரு இது விஷயத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. அதனால காரியத்வம்சா, காரியத்தினுடைய நாசம்ங்கிறது என்னன்னா மூர்க்கதா. இட் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த ஃபூலிஷ்னஸ் தட் இஸ் தேர் இன் அ பர்சன். அபமானம் புரஸ்கிருத்ய மானம் கிருத்வா து பிருஷ்டதா ஸ்வகார்யம் உத்தரே பிராஜ்ஞா காரியத்வம்சோ ஹி மூர்க்கதா. அடுத்தது அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினஹ சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர் வித்யா யசோ பலம். என்ன புரிஞ்சது? அபிவாதனசீலஸ்ய நமஸ்காரம் பண்றது, அபிவாதனம் பண்றது, நித்யம் ஷீலம்ங்கிறச்சு ஒரு கேரக்டர், அது அது வந்து ஒரு இன்பான் கேரக்டர் மாதிரி ஆயிடுறது அவளுக்கு. யாரும் ஒருத்தன் வந்து நமஸ்காரம் எதுவுமே நமக்கு வந்து அபியாசேன தூ கவுந்தேயன்னு சொல்லலையா, பழக்கம் பண்ண பண்ண அது தானா அது ஷீலமா மாறிடும். இட் இஸ் இந்த மசில் மெமரிங்கிறா. ஸோ வாட் யூ டூ சம்திங் பை ஃபோர்ஸ் தட் பிகம்ஸ் ஆட்டோமேட்டிக் லேட்டர் அப்படின்னு. அந்த ஒரு அபிவாதன சீலம்ங்கிறச்ச எப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுறதோ அந்த சமயம். ஸோ அது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கணும்னு அர்த்தம். அபிவாதன சீலஸ்ய நமஸ்காரம் பண்றது நித்தியம், எப்பவும் விருத்த உபசேவினக வயசானவாளுக்கு சேவை புரியறது. சத்வாரி நாலு அவளுக்கு, தஸ்ய வர்தந்தே அவளுக்கு பெருகும் என்ன, ஆயுஹு வித்யா யசஹ பலம். ஆயுஷ் ஆயுள் வளரும், வித்யா படிப்பு, யசஹா புகழ், பலம் ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால சூரிய நமஸ்காரம் மாதிரியோ தெரியல இருக்கலாம். இல்ல வயசான அவளுக்கு தூக்கி எடுத்து பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரென்த் வேண்டாமா? ஐ மீன் ஐ எம் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன். பட் ஆயுஷ் வளர் நமக்கு வந்து எல்லா விதத்துலயும் வந்து இட் இஸ் அ ஹோலிஸ்டிக் அவுட்லுக், வேற ஒன்றும் இல்லை. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி நம்மளை வந்து ஒரு நல்ல தாட் ப்ராசஸ்ல வைக்கும். அதுதான் அபிவாதன சீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினா சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர் வித்யா யசோ பலம். அடுத்தது அர்த்தாதுரானாம் ந குருர் ந பந்துஹு காமாதுரானாம் ந பயம் ந லஜ்ஜாவா. லஜ்ஜா வித்யாதுரானாம் ந சுகம் ந நித்ரா க்ஷுதாதுரானாம் ந ருச்சி ந வேலா. அர்த்த ஆதுரானாம், ஆதுரஹாங்கிறச்சு இதுவா இருக்கிறவன், தட் இஸ் கஷ்டப்படுறவன், ஆர் நோ ஐ திங்க் கிரீடி, கிரீடி ஃபார் இட்னு நினைக்கிறேன். ஸோ ஆதுரங்கிறதுக்கு வந்து அஃப்ளிக்டெட்டுங்கிற அர்த்தம் ஆக்சுவலி பார்த்தோம்னா. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன் ஹூ இஸ் கிரீடி ஆஃப்டர் இட் ஆர் ஒன் ஹூ கான்ஸ்டன்ட்லி அதை பற்றியே நினைச்சுட்டு இருக்கிறது, யாருக்கு வந்து பணம் பணம்னு நினச்சிட்டே இருக்காளோ அவளுக்கு வந்து ந குருஹூ ந பந்துஹூ, ஏன்னா அந்த ஒரு ஹைரார்கி தெரியாது. ஒரு இன்னொருத்தரை பார்த்து ஒரு ஸ்ரத்தையா இருக்கிறது, குரு கிட்ட மரியாதை இருக்கணும் அந்த மாதிரி இல்லை. சரி இப்போ பணத்தை வீசி எறிஞ்சா பாடம் கிடைக்குமோ இல்லையோன்னு நினைக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா இன்னைக்கு அந்த மாதிரி மனுஷாளுக்கு சொல்றது. ஸோ ந குருஹூ ந பந்துஹூ, அதே ரிலேட்டிவ்ஸுக்கும் ஒரு மரியாதைங்கிறது இல்லாம போயிடுறது அவளுக்கு. காமாதுரானாம், காமத்தினால தவிக்கக்கூடிய மனுஷாளுக்கு ந பயம் ந லஜ்ஜா, பயமும் கிடையாது ஒரு வெட்கமும் கிடையாது. அட் எனி டைம் இவ இல்லையா, இப்ப லாஸ்ட் இயர் நீங்க படிச்சிருப்பீங்க அந்த ரகுவம்சத்துல எப்படி இல்லையா, இவ காமாதுரா ஷூர்பனகா போனா, ஷூர்பனகா எப்படி அப்ரோச் பண்ண, வியாழிவ மலையத்ருவம் அனபிக்ஞாகாம்பர் இல்லையா, சமயம் தெரியாதவாளா இருப்பா அப்படின்னுட்டு சொல்லுவார் அந்த இடத்துல. காமாதுரானாம் ந பயம் ந லஜ்ஜா, அவளுக்கு பயமும் கிடையாது வெட்கமும் கிடையாது. வித்யாதுரானாம், வித்தையே படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு சுகமும் கிடையாது தூக்கமும் கிடையாது. ந சுகம் ந நித்ரா, ஏதோ கஷ்டப்பட்டாவது எப்படியாவது அதை கத்துக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கணும், அப்போதான் வந்து அந்த வித்தையும் நமக்கு வந்து ஒரு பலனோட இருக்கும். அதனால ந சுகம் ந நித்ரா. அடுத்தது க்ஷுதாதுராணம், பசியினால தவிக்கக்கூடிய மனுஷர்களுக்கு ந ருச்சிகி ந வேளா, எதை கொடுத்தாலும் சாப்பிட்ருவா. என்ன பத்தும் பறக்கும்னு சொல்றது இல்லையா, பசி பசி இருந்ததுன்னா. ஸோ க்ஷுத்துங்கிறது பசி, க்ஷுதா
ஆத்துராக. ஸோ க்ஷுதா பசி, அல்லது க்ஷுதானாலுமே பசின்னு ஒரு வேர்ட் இருக்கு, க்ஷுத்து க்ஷுதா ரெண்டுமே இருக்கு. க்ஷுதாத்துராணாம்ங்கிறச்சு பசியினால தவிக்கக்கூடிய மனுஷர்களுக்கு, ந ருச்சிகி, ஒரு ருச்சிங்கிறதும் அவளுக்கு தெரியாது, எதை போட்டாலும் சாப்பிடுவா, ந வேளா, டைமும் கிடையாது. ஏன்னா வேளாங்கிறச்சு இந்த ஒரு பர்டிகுலர் டயத்துல சாப்பிடணுங்கிறது சாஸ்திரப்படி விதிச்சு இருக்கு, கார்த்தாலேயோ மத்தியானமோ வாட்எவர், ரொம்ப அகாலத்துல சாப்பிடக்கூடாதும்பா, 2 மணிக்கு மேல 3 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது, அல்லது ராத்திரி ரொம்ப வந்து 9 மணி 10 மணிக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படின்னு எல்லாம் ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா பசின்னு வந்ததுன்னா நம்ம மனசுல வந்து எதுவுமே யோசிக்க மாட்டோம், அந்த க்ஷணம் அது என்னவோ அது என்ன ருச்சியோ தெரியாது, சாப்பிட்ருவோம். அதுதான் அந்த யுவர் லெட்டிங் யுவர் இந்த வேளாங்கிறதுக்கு இங்க சமயம் சமயம்னு எடுத்துக்கணும். ஆமா, நாட் த லிமிட், லிமிட்னு எடுத்துட்டோம்னா ஆக்சுவலி லிமிட்டும் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல, ஒரு ஒரு மரியாதா. ஏன்னா ஜென்ரலி பசி ஜாஸ்தியா இருக்கிறச்சே தான் யூ டென் டு ஓவர் இட். முன்னாடி சொன்னாரோ இல்லையோ, அதிபோஜனம்ங்கிறது சரி கிடையாது, அனாரோக்கியம் அனாயுஷ்யம் அஸ்வர்க்கியம் அதிபோஜனம்னுட்டு சொன்னார். அதனால இட் தட் இஸ் ஆல்சோ அ குட் வே டு லுக் அட் இட். ஸோ வேளாங்கிறச்சு சமயம்னு ஒரு சாஸ்திர விகிதமானது, அண்ட் ஒரு லிமிட் தெரியாது, எக்கச்சக்கமாக சாப்பிட்ருவோம், அதுவும் இருக்கு. ஸோ க்ஷுதாதுராணாம் ந ருச்சிர் ந வேலா, அர்த்தாதுராணாம் ந குருர் ந பந்துஹு, காமாதுராணாம் ந பயம் ந லஜ்ஜா, வித்யாதுராணாம் ந சுகம் ந நித்ரா, க்ஷுதாதுராணாம் ந ருச்சிர் ந வேலா. அடுத்தது அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிக்ரஹ. ஸோ சௌச்சம் இந்திரிய நிக்ரஹ, சௌச்சம் இந்திரிய நிக்ரஹ, ஏவம் சாமா எல்லாமே அழிஞ்சிருக்கு பாருங்க, சாமாஜிக ஏவம் சாமாஜிகம் தர்மம் சாதுர்வர்ணியே பிரவீன் மனுஹு. அது பிரிச்சு சொல்லுங்க, அஹிம்சா அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிக்ரஹ ஏவம் சாமாஜிகம் தர்மம் மனு இதை சொல்லியிருக்கார் யாருக்கு அப்படின்னா, சாதுர் வர்ணியே, 4 வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கூறியிருக்கக்கூடிய ஏவம் சாமாஜிகம் தர்ம, சாதுர் வர்ணியே சாமாஜிகம் தர்ம அப்ரவீத்து மனுஹு. என்ன மாதிரி சொல்லியிருக்கார், இந்த மேல சொல்லியிருக்கக்கூடிய லிஸ்ட், அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிக்ரஹான்னு 5 விஷயங்கள் சொல்றார். அஹிம்சா நான் வயலன்ஸ், யாரையும் துன்புறுத்தக்கூடாது. சத்தியம் உண்மையே பேசணும், அந்த உண்மை பேசுறது, இதுல ஒண்ணு நம்ம கடைபிடிச்சாலே நமக்கு வந்து போறோம் லைஃப் டைத்துக்கு இல்லையா, அதுதானே அந்த சத்தியம் சத்தியமேவ ஜெயதேங்கிற கதாவல்லறையில வருதா இல்லையா. ஸோ அந்த சத்தியம், அஸ்தேயம் திருடாமை, திருடாமல் இருக்கக்கூடியது, சோரம் பண்ணக்கூடாது. சௌச்சம்ங்கிறது கிளென்லினஸ், ஜஸ்ட் பேசிக் ஹைஜீன், எல்லா விதத்துலையும் ஒரு சுத்தி சௌச்சம்ங்கிறது. இந்திரிய நிக்ரஹா, இந்திரியங்களை அடக்கிறது, அதை மொத்தமா இதோட சேர்த்து போட்டிருக்காரு. எப்படின்னு தெரியல, இந்திரியங்கள்ங்கிறது 5, 5 இந்திரியங்கள்ல 1 அடக்கினாலே நமக்கு வந்து கஷ்டம், அது கூட அடக்க முடியாது. ஆனா அதை மொத்தமா சேர்த்து ஒரு ஆஸ்பெக்டா போட்டிருக்காரு லிஸ்ட்ல, தெரியல மனுவால முடியுமோ நம்ம. ஸோ ஏவம் இவ்வாறு சாமாஜிகம் தர்ம, சொசைட்டியில ஒரு பொதுவான ஒரு தர்மமா சொல்றோம், ஒரு சாதுர் வர்ணி 4 வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏவம் இவ்வாறு சாமாஜிகம் தர்ம பொது தர்மங்களாக மனுவும் அப்ரவீது மனு கூறியிருக்கார். ஓகே, ஸோ அஹிம்சா சத்தியம் இதையே வந்து பல இடங்கள்ல நிறைய இன்னும் இருக்கு, அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரகா பிரம்மச்சரியம் இதெல்லாமும் சேர்த்து அவ ஜைனத்துல யூஸ் பண்ணுவா, பௌத்தத்துல யூஸ் பண்ணுவா. தீஸ் ஆர் ஆல் காமன் தர்மங்கள் தட் எனிபடி ஷுட் ஃபாலோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள். இப்படி இருந்தோன்னா பிரச்சனையே வராது உலகத்துல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சுபாஷிதம் மெமரைஸ் பண்ணணும், சிலதெல்லாம் மெமரைஸ் பண்ணா பெட்டர் தான். ஒரு மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நீங்க பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் லிஸ்ட் தெரியணும். இப்போ அஹிம்சா சத்தியம் அஸ்தே 5 பேர், வாட் இஸ் தி சாமா ஏவம் சாமாஜிகம் தர்ம மனுஹு கிம் அவதத்துன்னு போட்டோம்னா உங்களுக்கு அந்த லிஸ்ட் அட்லீஸ்ட் தெரியணும், அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம்னுட்டு இல்லையா. பஞ்சபிதராக யார் யாரு அப்படின்னு கேட்டானா அன்னதாத்தா பயத்ராத்தா சொல்லணும்,
ஸோ இட்ஸ் மனப்பாடம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, பண்ணிதான் ஒரு மாதிரி பண்ணினா ஈஸியராக இருக்குமோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். தேவைதான், இப்போ இது வரைக்கும் அகாரத்தில் முடிஞ்சிருத்தோம், அடுத்தது ஆகாரத்தில் ஆரம்பிக்கிறார் ஸ்லோகங்கள். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வர மாதிரி இருக்கு பாருங்கோ. ஆச்சாரஹ பரமோ தர்மஹ ஸ்ருத்ய ஸ்ருத்யுக்தஹ ஸ்ருத்யுக்தஹ ஸ்மார்த ஏவச தஸ்மாத் அஸ்மின் சதா யுக்தோ நித்யம், அங்க பாத்து படிக்கிறேன், நித்யம் சாதாத்ம வின் ஆத்மவான் த்விஜஹ. த்விஜஹ த்விஜஹன் போடணும். ஆமா, சோ ஆச்சாரஹ பரமோ தர்மஹ ஸ்ருதி உக்தஹ, சோ ஸ்ருத்யுக்தஹ ஸ்மார்த்தஹ ஏவச தஸ்மாத் அஸ்மின் சதா யுக்தஹ நித்யம் ஸ்யாத் ஆத்மவான் த்விஜஹ. ஸோ த்விஜஹ நித்யம் யுக்தஹ சதா ஆத்மவான் ஸ்யாத். ஸோ ஒரு த்விஜஹ இந்த இடத்துல வந்து அந்தணர்னுட்டு சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுவா வெறும் பிராம்ணான்னுட்டோ, ஆனால் த்விஜஹாங்கரிச்சு த்விர் ஜாயத்தே இதி அப்படிங்கிறச்சு யஜ்ஞோபவீதம் போட்டவா எல்லாருக்கும் உண்டு, விச் இஸ் மூன்று வர்ணத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு அந்த யஜ்ஞோபவீதம் உண்டு. ஸோ அதனால பிராமணா க்ஷத்ரியா வைஷ்யன் மூணு பேருக்கும் உண்டு இந்த இடத்துல. ஆச்சாரா ஏவ பரமோ தர்மா ஸ்ருதி உக்தா ஸ்மார்த்தா பரமோ தர்மா. ஆச்சாரம்ங்கிறது தான் ஒரு பெரிய தர்மம். என்ன ஸ்ருதி உக்தா, ஸ்ருதிங்கிறது வேதம், ஸ்மிருதிங்கிறது அதுக்கப்புறம் வந்தது, மனுஸ்மிருதி ஆபஸ்தம்ப சூத் இந்த இது கௌதம தர்மசூத்திரம் அந்த மாதிரி இருங்கிற நிறைய உங்களுக்கு அப்புறமா வந்ததெல்லாம் ஸ்மிருதி. ஸோ ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, ஒன்று வேதம் இன்னொன்று ஸ்மிருதி. நினைக்கப்படுறது ஸ்ருதிங்கிறது வந்து கேட்கப்படுறது, ஸ்மிருதிங்கிறது ஸ்மரணையில இருந்து சம்ஸ்காரமா இருந்து அதுக்கப்புறம் ஒருத்தர் வாயால வர்றது, வேற ஸ்ருதிங்கிறது வந்து அபௌருஷேயம், இட் இஸ் ஜஸ்ட் அப்படியே டிரான்ஸ்மிட்டட், அவ்வளவுதான், ஓரலி டிரான்ஸ்மிட்டட் ஸ்ருதிங்கிறது. அதனால வேதம்ங்கிறது ஸ்ருதி. ஸ்ருதியிலையும் சொல்லியிருக்கக்கூடியது ஆச்சார பரமோ தர்மா, அண்ட் ஸ்மிருதியில சொல்லியிருக்கிறதும் ஸ்மார்த்தகாங்கிறச்சு ஸ்மிருதி உக்தகா ஸ்மார்த்தகா. ஸோ ஸ்மிருதியில சொல்லியிருக்கிறதுனால ஸ்ருதியிலையும் கூறி இருக்கிறது என்னதுன்னா ஆச்சாரம் தான் பரமஹா தர்மஹா என்று. தஸ்மாத் ஆகையினால் அஸ்மின் சதா யுக்தா, இந்த அஸ்மின் அஸ்மின்னுங்கிறது எதுல, கஸ்மின் தர்மே ஆச்சாரே தர்மே. ஸோ ஆச்சாரே சதா யுக்தா த்விஜா நித்யம் ஆத்மவான் சியாத். அப்படி ரெண்டுத்தையும் இப்படி போட்டுக்கோங்க, சதா நித்யம்னு ரெண்டு வேர்ட் இருக்கு, அது அன்வயம் பண்றதுக்கு கரெக்டா போடணும். ஸோ தஸ்மாத் ஆகையினால் அஸ்மின் ஆச்சாரே இந்த ஆச்சாரத்தில் சதா எப்பொழுதும் யுக்தா சேர்ந்திருப்பவனான த்விஜஹா, த்விஜ இந்த மூன்று வர்ணத்தார்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் நித்தியம் தினமும் ஆத்மவான் சியாத். இந்த இடத்துல ஆத்மவானுங்கிறச்சு ஆத்மாவை கொண்டவன் டிரான்ஸ்லேட் பண்றோம், ஆனால் அதில் வந்து எப்படி அது ஒட்டி வரும்னு பார்த்தா ஒரு ஸ்ருதியில சொல்லியிருக்கிறபடியும் ஸ்மிருதியில சொல்லியிருக்கிறபடியும் நம்ம ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம்னா கர்ம மார்க்கத்தில் போய் அல்டிமேட்லி பிரம்மத்தை அடையக்கூடிய ஒரு சான்ஸும் இருக்கு. ஸோ மூன்று யோகங்கள் சொல்கிறோம் கீதையில், கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னு, இதை வந்து கர்மயோகத்தில் எடுத்துக்கணும். ஸ்ருதியிலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லியிருக்கக்கூடிய கர்மாக்களை ஃபாலோ பண்ணால் மோக்ஷத்தை அடையலாம், ஆத்மவான் பவதி ஆத்மவான் சியாத். ஆச்சார பரமோ தர்ம ஸ்ருத்யுக்தா ஸ்மார்த்த ஏவச தஸ்மாதஸ்மின் சதா யுக்தோ நித்யம் ஸ்யாத் ஆத்மவான் த்விஜஹ. அடுத்து ஆதோ மாதா குரோஹோ பத்னி பிராமணி ராஜபத்னிகா தேனு தாத்ரி தேனுர் தாத்ரி ததா பிருத்வி சப்தைதே மாதரஹ ஸ்மிருதாஹ, லைக் ஃபாதர்ஸ் மாதிரி இப்போ மாதா. ஆமாம், ஸோ சப்தைதே ஏதே சப்த சப்தைதா மாதர ஸ்மிருதாஹான் இருக்கணும், மாத்தின் இருக்கோ மென் ஸ்லோகத்துல ஒரே ஒரு இது நினைக்கிறேன், நித்தியமும் இருக்கு சதாவும் இருக்கு, இல்ல நித்தியம் வந்து ஆத்மவான் பவதியோட போட்டுருக்கும்.
நித்தியம் ஆத்மவான் சியாத்து. தன அதாவது நித்தியம்ங்கிறச்சு ஒரு இட்டர்னலா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்துல தளச்சு நின்று இருக்கான். சதா யுக்தகா அஸ்மின்ன சதா யுக்தகா, இந்த ஆச்சாரத்தில் எப்பொழுதும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிராமணன் ஆர் க்ஷத்ரியன் ஆர் வைஷ்யன் எப்பொழுதும் நித்தியம் ஆத்மவான் சியாத்து, எப்பொழுதும் நித்தம் ஒரு பிரம்மஸ்வரூபத்துல தளச்சிருக்கான் அப்படின்னு விட்டு விட்டுருக்கோம். சரியா, ரெண்டா பிரிச்சுட்டு இங்க வந்து சப்தைதா மாதர ஸ்மிருதாகான் இருக்கணும். ஏன் ஏன் ஏதாக இருக்கணும், ஏதே இருக்கக்கூடாது? என்ன ஏதாக ப்ளூரல் தானே போடணும், ப்ளூரல் ஃபார் மாதராக, ஸ்திரீலிங்கம், ஸ்திரீலிங்கம். ஏதேங்கிறது புல்லிங்கம், பகுவச்சனம். சரியா, சோ இல்லனா டுவல் ஆயிடும். கரெக்ட், ஏதேங்கிறது. எஸ், சோ ஆதோ முதலில் மாதா அம்மா, அம்மா தான் ஃபர்ஸ்ட் ஜனித்ரி. ஸோ நமக்கு வந்து இப்போ ஜென்மா கொடுத்தவள் அம்மா, அதுக்கப்புறம் குரு பத்னியும் ஒரு அம்மா, பிராமணி, எனி பிராமின்ஸ் ஒய்ஃப் இஸ் அ மதர், ராஜபத்னிகா, ராக்னி, மகிஷி இருக்காளே பட்ட மகிஷி அவளும், ஏன்னா காப்பாத்துறவ, எல்லா விதத்துலேயும் நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவ அந்த ராஜா அவனுடைய ஒய்ஃபு. தேனுகும் அதுதானே ஃபர்ஸ்ட் லேடின்லாம் இன்னைக்கும் சொல்கிறா இல்லையா. ஸோ வெரி இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு த ஒய்ஃப் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். அடுத்தது தேனு, பசுமாடு, நமக்கு தினம் தினம் பால் கொடுக்கறது பசுமாடு. அதுக்கப்புறம் தாத்ரி, தாத்ரி வந்து செவிலித்தாய், நர்ஸ் மெய்டு, நர்ஸ் மெய்டுன்பா. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பால் கொடுக்க முடியலைங்கிறச்சே ஒருத்திய வந்து இப்போ ஹையர் பண்ணுவா பால் கொடுக்கறதுக்குன்னு. கிராமத்தில் ரொம்ப அது வந்து ஒரு வெரி காமன் ப்ராக்டிஸ். ஆமா, அது ஒண்ணு. அல்லது தாத்ரிக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, குழந்தைகளை பாத்துக்கிறவாளுக்கு நர்சஸ்க்கு, இந்த டே கேர் நர்ஸுக்கெல்லாம் வந்து தாத்ரின்னு பேரு. சின்ன இன்ஃபென்ட் ஸ்டேஜ்ல இப்போ பெரிய பெரிய ஹவுஸ் ஹோல்டுல எல்லாம் வந்து ஒரு நேனி அப்பாயிண்ட் பண்றாளே, அதுக்கு நேனின்னு பேரு தாத்ரிக்கு. அதுதாங்க செவிலித்தாயின்னு ஒரு யூசேஜே இருக்கு தமிழ்ல. ஸோ ததா பிருத்திவி பூமி, ஏன்னா பூமி தான் நமக்கு வந்து செழிப்பு, பூமியில செழிப்பு இருந்தா தான் நமக்கு வந்து உயிர் வாழ முடியும் சர்வைவலுக்கு. அதனால பூமியும் இன்னொரு ஒரு அம்மா நமக்கு. அதனால பூமாதேவி, தாத்ரி, ஸோ ஆதவ் மாதா நமக்கு ஜென்மா கொடுத்தவள், குருவனுடைய பத்னி, பிராமணனுடைய பத்னி, ராஜாவனுடைய பத்னி ராஜபத்னிகா, தேனு பசுமாடு, தாத்ரி பார்த்துக்கிறவ, பிருத்திவி பூமி, சப்த ஏதா மாதர ஸ்மிருதாக, இவா வந்து ஏழு அம்மாக்கள்னு நினைக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஆபதாம் கதித பந்தா இந்திரியாணாம் அசம்பவ தஜய சம்பதா மார்கோ ஏனேஷ்டம் தேன கம்யதாம். ரெண்டு மார்க்கம் சொல்லிடுறேன். இந்திரியங்களை அடக்கலைன்னா ஆபத்துக்கு வழி, இந்திரியத்தை அடக்கினா சம்பத்துக்கு வழி. எந்த மார்க்கம் வேணுமோ எடுத்துக்கோங்கிறார், சாய்ஸ் கொடுத்துடுறார் நமக்கு. இந்த இடத்துல அசம்பவகாங்கிறத வந்து அசம்யமகான்னு மாத்திக்கோங்கோ, ஏன்னா இந்திரியாணாம் அசம்யமகா ஆபதாம் பந்தா கதிதா. இந்திரியாணாம் அசம்யமகா, சம்யமம்னா கட்டுப்படுத்துதல், கண்ட்ரோல், அசம்யமகாங்கிறச்சு கட்டுப்படாத இருக்கும் தன்மையில். ஸோ இந்திரியாணி எதி ந ஜிதானி, எந்த எந்த சமயத்தில் நமக்கு வந்து இந்திரியங்களுடைய ஒரு கண்ட்ரோல் இல்லையோ அது ஆபதாம் பந்தா, ஆபத்துக்களினுடைய வழியாக கதிதா கூறப்பட்டிருக்கிறது. ஆபத்துக்கு வழி ஆபதாம், நல்ல கதி இல்லை எல்லா விதத்துலேயும். வேகச்சூடாமணியில் சொல்லுவார், ஒவ்வொரு அனிமல்ல பாக்கறச்சு, அதாவது மிருகம் வந்து பாட்டை கேட்டு அந்த ஹண்டர் வந்து பிடிச்சி இழுத்துன்றதான், இட் இஸ் அட்ராக்டட் பை த மியூசிக். ஸோ காதுங்கிற ஒரு இந்திரியத்தினால காதுல அந்த அந்த ஹண்டர்னுடைய ஒரு இனிமையான குரலை கேட்டு இந்த மான் வந்து இழுக்கப்பட்டுடுறது. இப்போ வண்டை எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ், ஸோ மூக்குங்கிற ஒரு ஒரு இந்திரியத்தினால அது வந்து இழுக்கப்பட்டு விடுறது. ஸோ போய் அந்த இதை பிடிக்கிறது, குடிக்கிறது, அப்படியே மூடிட்டுருவோம். சில சமயம் அந்த பத்மம் பார்த்தோம்னா அந்த வண்டு வந்து உட்காருமா குடிக்கிறதுக்கு, தேனை குடிக்கிறதுக்கு, ராத்திரி ஆயிடுத்துன்னா மூடின்றுமோ இல்லையோ. ஒரு அழகான ஸ்லோகம் அது, என்ன ராத்திரியர் கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம்,
பாஸ்வான் உதேஷ்யதி, இல்ல பாஸ்வான் உதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி. இந்த வண்டு என்ன பண்றது, ஒரு பத்மம் இருக்கு நல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை, அதுல போய் தேன் குடிக்கலாம்னு போய் உட்கார்றதான். உட்கார்ந்துட்ட உடனே தாமரைப்பூ மூடின்றது, ராத்திரி ஆயிடுது. அப்போ இந்த வண்டு என்ன நினைக்கிறதுன்னா, ராத்திரிர் கமிஷ்யதி, ராத்திரி போயிடும், பவிஷ்யதி சுப்ரபாதம், கார்த்தால வரும். அப்ப என்ன ஆகும், பாஸ்வான் உதேஷ்யதி, சூரியன் உதயமாவா, ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி, இந்த தாமரைப்பூ அப்படியே மலரும். அப்ப நம்ம வந்து ரிலீஸ் ஆயிடு போயிடலாமோ இல்லையோ. அப்ப என்னாச்சும், ஹா ஹந்த ஹந்த நளினீம் கஜ உஜ்ஜஹார. அப்ப நடுவுல வந்து ஒரு யானை வந்து அந்த தாமரைப்பூவை சாப்பிட்டு விட்டுருவான். ஹா ஹந்த ஹந்த நளினீம் கஜ உஜ்ஜஹார, அதை அப்படியே சாப்பிட்டு விடுறது. என்ன விதி பாருங்கோ. ல பாஸ்வான் உதேஷ்யதி ஹசிஷ்யதி பங்கஜஸ்ரீஹி இத்தம் விசிந்தயதி கோஷகதே திரேபே. மூணாவது லைன், இத்தம் விசிந்தயதி, இவ்வாறு நினைச்சுட்டு இருக்கிறது எதுன்னா கோஷகதே திரேபே, அந்த வண்டு உள்ள போய் உக்காந்துக்கிறதே டவால்னு வந்து யானை சாப்பிட்டு கொடுத்துனா அதுதான் விதிங்கிறது. ஸோ இந்த வண்டு வந்து ஒரு இந்திரியத்தினால இழுக்கப்படுறது கந்தம்ங்கிறதுனால. வேற இந்த விட்டில் பூச்சி பார்த்தோம்னா அது வந்து பார்வை, அந்த ரூபம் ஃபயர்னுடைய ஒரு அட்ராக்டிவ்னஸ்னால கண்ணுனால அது அட்ராக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்தினால தான் இந்த இந்த ஆப்ஜெக்ட், அதாவது பிராணிகள்லாம் இழுக்கப்படுறது. நம்ம என்னன்னா இந்திரியானாம், பல இந்திரியங்களை வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம, அந்த அஞ்சு இந்திரியங்கள்னாலும் இழுக்கப்படுறோம். அதனால இந்திரியானாம் அசம்யமஹா, இந்த இந்திரியங்களை நம்ம ஜெயிக்கல. ஆபதாம் பந்தா கதிதா, இதுதான் ஆபத்துக்கு வழின்னு கூறப்பட்டிருக்கு. எது, இந்திரியானாம் அசம்பவா. சோ ஆபதாம் பந்தா, இதுதான் வந்து ஆபத்துக்களினுடைய ஒரு வழி. அதே இந்திரிய தஜயஹா, தஜயஹாங்கிறது இந்திரியானாம் ஜயஹா. சம்பதாம் மார்கா, சம்பத்துக்கு மார்க்கம். இது ரெண்டுத்தையும் சாய்ஸ் வச்சுட்டு ஏன இஷ்டம் தேன கம்யதாம், எந்த சாய்ஸ் வேணுமோ பார்த்துக்கோ. உனக்கு ஆபத்து வேணும்னா இந்திரியங்களை ஜெயிக்காம உட்காந்துன்று, போகங்களையும் அனுபவிச்சுன்று, த ஜயஹா அந்த இந்திரியங்களை ஜெயித்து, சம்பத்து வேணும்னா அந்த இந்திரியங்களை ஜெயிச்சு போ அப்படின்னு சாய்ஸ் கொடுக்குறார். ஏன இஷ்டம் தேன கம்யதாம், ஏன எந்த வழியினால், ஏன மார்க்கேன கந்தும் இஷ்டம் தேன மார்க்கேன கம்யதாம். சரியா? We'll stop with this. Okay? Mm.